கோவை சரக டிஐஜியாக விஜயகுமார் பொறுப்பேற்றுக் கொண்டார். கோவை சரக டிஐஜியாக பணியாற்றி வந்த முத்துசாமி தற்போது வேலூர் சரக டிஐஜியாக பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். எனவே இவருக்கு பதிலாக சென்னை அண்ணாநகர் காவல் துணை ஆணையர் விஜயகுமார் கோவை சரக டிஐஜியாக நியமனம் செய்யப்பட்டார். இதனையடுத்து இன்று கோவை டிஐஜி அலுவலகத்தில் கோப்புகளில் கையெழுத்திட்டு விஜயகுமார் கோவை சரக டிஐஜியாக பொறுப்பேற்றுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், மக்களின் பிரச்சினைகளுக்கு உடனடியாக தீர்வு கண்டு மக்களுக்காக சேவை செய்வதே தனது நோக்கம் என தெரிவித்தார். இவர் கடந்த 2009 ஐபிஎஸ் தேர்ச்சி பெற்று காவல்துறை பணியில் இணைந்து காஞ்சிபுரம், கடலூர், நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்ட கண்காணிப்பாளராக பணியாற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கோயம்புத்தூர் சரகத்தில் உள்ள பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஆகிய பிரச்சனைகளை உடனடியாக காவல்துறை வந்து தீர்வு கண்டுபிடித்து அவர் மக்களை வந்து திருப்தியாக அவர்களுக்கு வந்து சேவை செய்வதே எங்களுடைய நோக்கமாகும். இந்த போதைப்பொருள் ஒழிப்பு அரசு நடவடிக்கை